இந்த உலகத்தோட மொத குழந்தை பிறந்ததுல இருந்து பொம்மைகள் விஷயம் இருந்துகிட்டுதான் இருந்துச்சு அந்த டைம்ல எப்பவுமே பொம்மை தான் அந்த பொம்மைகளை வச்சு விளையாடின குழந்தைங்க ஒரு நினைச்சுக்கிட்டு அந்த பொம்மைகளை குழந்தைகளா நினைச்சுதான் விளையாடினாங்க தெரியுமா இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓர்லதான் படம் ஸ்டார்ட் ஆகுது குழந்த பொம்மைகள் வச்சு விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அண்ணாந்து மேலே மேல பாக்க மிகப்பெரிய சைஸ்ல ஒரு உருவம் சண்டை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கு இந்த குழந்தை அங்க இருக்க மற்ற குழந்தைகளை போய் எழுப்ப மொத்த குழந்தைகளும் வந்து அந்த ராட்சச உருவத்தை தொட்டு பார்க்க அது ஒரு பொம்மை இவதான் பார்பி இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் அங்க இருக்க குழந்தைகளை பார்த்து கண்ணடிக்க அந்த மொத்த குழந்தைகளும் அவங்க கிட்ட இருக்க பொம்மைய ஒட்டச்சிரிய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமா அவங்க கிட்ட இருக்க குழந்தை பொம்மையை அழிக்க தான் பார்பியோட சகாப்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி படத்தோட டைட்டில் போடுறாங்க இவ பேரு பார்பி இவ பேர் மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா பொண்ணுகளோட பேரும் பார்பி தான் பார்பி டால் பேத்திங் சூட்ல இருக்க ஒரு பொண்ணா ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு அத்லட் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் பிரெசிடென்ட் அப்படின்னு எல்லா வகையான பார்பிஸும் வர ஆரம்பிச்சது அவளுக்குன்னு தனியா கார் பணம் வீடுன்னு எல்லாமே இருந்துச்சு ஏன்னா பார்பியால எதா வேணாலும் மாற முடியும் அதே மாதிரி பொண்ணுகளாலயும் எதா வேணாலும் மாற முடியும் இந்த ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பார்பி லேண்ட்ல இருந்து நெஜ உலகத்துல பெண் குழந்தைகளோட மைண்ட்ல ஏத்துனது பார்பி டால் தான் பார்பி டால வச்சு அந்த குழந்தைங்க விளையாட விளையாட நம்மளாலயும் டாக்டர் ஆக முடியும் நம்மளாலயும் பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படி இப்படின்னு எல்லா துறையிலையும் பெண்களால சாதிக்க முடியும்னு நம்பி சாதிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு விதை போட்டதே பார்பி தான் இது உண்மையா பொய்யான்னு தெரியாது கிடையாது பார்பி லேண்ட்ல இருக்க எல்லா பார்பிஸும் இத முழுசா நம்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வயசு ஒர்க்கு அப்புறம் பார்பி உலகத்தை காமிக்கிறாங்க பிங்க் கலர்ல கியூட் ஒரு வீட்டுல நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ ஒவ்வொரு நாளும் செம பெர்ஃபெக்டா இருக்கும் எப்படின்னா ஹீரோயின் இந்த மாதிரி விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து முடிப்பா முழிச்சதும் பக்கத்துல இருக்க மத்த பார்பிஸ்க்கு ஹாய் சொல்ல அந்த பார்பிஸும் நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் சொல்லுவாங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒரு இருபது முப்பது பார்பிஸ் நம்ம ஹீரோயினோட வீட்டை சுத்தி இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் போட்டுட்டு அந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அவ செருப்பு கழட்டி காலை வெளியெடுத்து வச்சா நிஜ உலகத்துல இருக்க மாதிரி இங்க இருக்க பொண்ணுக்கு

சதவீதம் தகுதியானவர் இந்த விருதுக்கு நான் ஒர்த்து தான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடா அந்த விருதை ஏத்துப்பாங்க ஹீரோயின் அங்கிருந்து கோர்ட்டுக்கு போக கோர்ட்ல இருக்க எல்லாருமே பார்பிஸ் தான் அங்க வாதாடுற ஒரு பார்பியை பாத்து மத்த பார்பீஸ்லாம் எல்லாம் கைத்தட்ட ஹீரோயின் அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பினா வானத்துல ஒரு பிளைட் போயிட்டு அதுல போயிட்டு இருக்க பைலட் பார்பி ஹீரோயினுக்கு ஹாய் சொல்ல ஹீரோயினும் கீழ இருந்து ஹாய் சொல்றான் அடுத்ததா ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க பார்பிஸும் ஹீரோயினுக்கு ஹாய் சொல்ல ஸ்பேஸ்க்கே போயிட்டீங்களா கலக்குங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் ஒரு மலையில பார்பி லேண்ட் எழுதிருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல

இன்னொரு பார்பியும் இவ எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைனீஸ் கென் இருக்கான்ல அவன் அந்த இடத்துல வந்து ஹீரோவை கிண்டல் பண்றான் எனக்கு கால் முட்டி இப்ப உடஞ்சில்லன்னா உன்னை தூக்கி போட்டு முதிச்சிருப்பான்னு ஹீரோ சொல்ல சைனீஸ் கென் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு தயாராக ஹீரோயின் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விடுறான் இப்ப அந்த இடத்துல ஒரு நடமாடும் ஹாஸ்பிடல் வருது அந்த வேன் அப்படியே ஓபன் ஆக நர்ஸ் பார்பீஸ் அதுல இருக்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து ஹீரோவை தூக்கி போட்டுட்டு அந்த நடமாடும் ஹாஸ்பிடலுக்குள்ள போனா ஹீரோட பிராக்சர் ரெண்டே நொடியில சரியாயிருது பார்பி உலகத்துல எல்லாமே இப்படிதான் போல அங்கிருந்து கிளம்பினதும்

இதே தான் நடந்துட்டு இருக்கு இதுதான் ரியாலிட்டி இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான் இன்னைக்கு நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில காலையில இருந்து நைட்டு வர என்னெல்லாம் நடந்துச்சோ தினம் தினம் இதே தான் நடக்கும் பார்பீஸ் தினம் தினம் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க ஆனா கென்னோட வாழ்க்கை இதே மாதிரிதான் தினம் தினம் பல்பு தான் இப்ப அடுத்த நாள் காலையில எப்பவும் போல விடுது ஹீரோயின் இதுவரை டயர்ட் ஆனதே இல்ல ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கான் இவளை தவிர மற்ற எல்லா பார்பீஸும் ரொம்ப ரொம்ப பிரிஸ்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட வாய் இப்போ ஸ்மெல்லியா இருக்கு பொதுவா பார்பீஸ்க்கு எப்பவுமே வாயில ஸ்மெல்லே வராது வேக வேகமா போயிட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்ததா அவ குளிக்க போனான் வராத தண்ணி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு இந்த மாதிரி இவ லைஃப்ல ஆனதே இல்ல சாப்பிட போனா பிரெட் கரிஞ்சு போச்சு அவ கிளாஸ் எடுத்து இல்லாத பாலை குடிச்சா டேஸ்ட் படு கேவலமா இருக்கு என்னன்னு பார்த்தா மில்க் எக்ஸ்பீரியா இருக்கும் ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல

உலகத்திலேயே அழகான பார்பியா இருந்தான் ஆனா நெஜ உலகத்துல அவ கூட விளையாடுற ஒரு பொண்ணு அங்க இருக்க அவ பொம்மையோட முடிய கருக்குனா அந்த பொம்மையோட முகத்துல எல்லாம் கிருக்குனான் ரொம்ப ரொம்ப அலங்கோலமா மாத்தி தூக்கி போட்டுட்டான் நிஜ உலகத்துல இந்த மாதிரி பார்பி பொம்மைக்கு நடந்துச்சுனா அது அப்படியே நம்ம உலகத்துலயும் பிரதிபலிக்கும் நெஜ உலகத்துல அந்த குட்டி பொண்ணு அந்த மாதிரி பண்ணனால நம்ம உலகத்துல அந்த பார்பியோட சிஸ்டம் கோளராயிருச்சு அதனாலதான் அவ்வளவு அழகா இருந்த அவ வியடா மாறினான் கண்டிப்பா நீ அவளை போய் மீட் பண்ணினா உன்னோட சிஸ்டம்ல இருக்க கோளாருக்கு கண்டிப்பா அவ தீர்வு சொல்லுவான்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம வியட் பார்பியை தேடி போறான் அந்த இடத்துல பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல கியூட்டான ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு இவன் நடக்க முடியாம நடந்து மேல போனான் இவ தான் வியர்ட் பார்பி அந்த அவ தொங்கிட்டு இருக்கான் அங்க இருந்து அப்படியே கீழே குதிச்சு குட்டிக்கார நல்லா ஆடிச்சு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹாய் பார்பின்னு சொல்ல பார்க்கவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கான் ஹீரோயின் அவகிட்ட பிளாட்டா மாதிரி இருக்க கால காட்டன் அவளும் கீழே சடனா உட்காந்துட்டு படுத்துட்டு இவ காலை பார்த்துட்டு வேற ஏதாவது அறிகுறி இருந்துச்சான்னு கேட்க நான் செத்தா என்ன ஆகும் எல்லாம் யோசிச்சேன் காலையில என் வாயில இருந்து ஸ்மெல் வந்துச்சு எப்பவும் குளிக்கிற தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு பால் கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு மொத்தத்தையும் சொல்ல நெஜ உலகத்துக்கான போர்ட்டல் இப்ப ஓபன்

ஒரு பாலைவனத்தை கிராஸ் பண்றாங்க அடுத்ததா ஒரு பெரிய கடலை கிராஸ் பண்றாங்க அதை தன்னதும் ஸ்பேஸ்ல அப்படியே இவங்க நீச்சல் அடிச்சுட்டே போக அடுத்தடுத்து இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கடைசியா ஒரு வழியா நெஜ உலகத்துல கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க இந்த பக்கம் நிஜ உலகத்துல ரெண்டு பேர்த்தோட டிரெஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அங்க இருக்க மொத்த பேரும் இவங்கள தான் பாக்குறாங்க ஏன் நம்மள இவங்க டைப்பா பார்க்கறாங்கன்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல வீடு கட்டுற ஒரு சில பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருப்பாங்க அந்த பொண்ணுக்கு போய் நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கென்ன கூப்பிட்டு அவங்க பக்கம் போனான் அங்க உட்கார்ந்து எல்லாமே பசங்க இவங்க உலகத்துல பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பாங்க எல்லாமே இங்க அப்படியே தலைகிலா இருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இருந்து கிளம்பனா பின்னாடி இருந்த ஒருத்தன் ஹீரோயினோட இடுப்பை தட்டிடுறான் அடுத்த செகண்டே இவ அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி நாக் அவுட் பண்ண ரெண்டு பேர்த்தையும் தூக்கி ஜெயில

முழுக்க முழுக்க பசங்க தான் வேலை பாத்துட்டு இருக்காங்க ஜிம்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்ல போறதும் சரி குதிரையில போறதும் சரி எல்லாமே பசங்க தான் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பிரசிடென்ட்டும் மேல் தான் एक्चुअली பார்பி உலகத்துல எப்படி பொண்ணுக்கு ஆட்சி பண்றாங்களோ அதே மாதிரி நெஜ உலகத்துல பசங்க தான் ஆட்சி பண்றாங்க இது பார்பி landல இருக்க யாருக்குமே தெரியாது ஹீரோக்கு இது தெரிஞ்சதும் செம ஹாப்பி ஆயிரான் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ண மூடி அப்படியே யோசிச்சு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணோட முகம் தெரியுது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினோட பார்பி வெர்ஷன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க சோ இந்த பொண்ணை தான் நம்ம தேடிப் போனது ஹீரோயின் புரிஞ்ச

ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து இவ்வளவு கிளம்பிடுறான் அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பில்டிங் காமிக்கிறாங்க பார்பி பொம்மைய மெட்டல்ங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் தான் இது இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தனுக்கு பார்பி உலகத்துல இருந்து ரெண்டு கேரக்டர் நம்ம உலகத்துக்கு வந்துருச்சுன்னு தகவல் கிடைக்க அவன் லிப்ட்ல ஏறி டாப் டாப்ளோருக்கு போறான் அந்த இடத்துல பேர்ல ஒரு லேடி இருப்பாங்க அவங்க அடுத்த அடுத்து புது புது பார்பிஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இவன் அங்க இருக்க டிசைன் எல்லாம் கொஞ்ச நேரம் பாத்துட்டு குளோரியா கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு அங்கிருந்து உள்ள போனான் இந்த கம்பெனியோட எம்டி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அங்க இருக்கவங்க கிட்ட

படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா அங்கிருந்து கிளம்பிடுறான் அந்த பக்கம் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு போயிட்டு வரலாற்றுல ஆண்களோட பங்களிப்பு பத்தின நிறைய புக்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறாங்க இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு பார்பி லேண்ட்ல இருக்க பார்பீஸ்லாம் கென் கேரக்டர்ஸ் பத்து பைசாக்கும் மதிக்க கிட்ட அவனுக்கு தேவையான ஒரு சில கொஸ்டின் கேட்டுட்டு இந்த உலகத்துல முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் பசங்க தான் இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு இதை நான் பார்பி வேர்ல்ட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இந்த பக்கம் மெட்டல் கம்பெனில இருந்து ஒரு சில பேர் நம்ம ஹீரோயின வந்து மீட் பண்ணிட்டு நீங்க என்

தூரம் போக அதுக்குள்ள அவனுக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டானுங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மெட்டல் இண்டஸ்ட்ரியோட ஹெட் ஆபீஸ பாக்குறாங்க பிரம்மாண்டமா இருக்குன்னு செம ஹாப்பி ஆயிடுறாங்க அங்க இருக்க ஒருத்தன் தண்ணி வேணுமான்னு கேட்க ஆமா செம தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருக்க கப் எடுத்து வாயில ஊத்த கப்ல இருந்த மொத்த தண்ணியும் ஹீரோயின் மேல கொட்டிடுது எனக்கு இந்த மாதிரி குடிச்சு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் அந்த கம்பெனியோட எம்டி போய் மீட் பண்றான் நான் உங்ககிட்ட எல்லாம் பேச விரும்பல இன்சார்ஜ்ல இருக்க உங்க எம்டி வர சொல்லுங்க அவங்க கிட்ட தான் நான் பேசுவனு ஹீரோயின் சொல்ல எம்டி அந்த இடத்துல நான் தான் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் சொல்றான் என்ன ஒரு பையன் இன்சார்ஜா பொண்ணுக்கு தானே இந்த மொத்த இடத்தையும்

மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறான் நிறைய பேர் தாவி தாவி ஹீரோயின பிடிக்க ட்ரை பண்ணாங்க ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த கேபின விட்டு வெளிய வந்துட்டு அங்க இருக்க டோர ஒரு குச்சியை வச்சு லாக் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அடுத்த அடுத்த அந்த இடத்துல நிறைய டோர்ஸ் இருக்கு ஆனா அது எதுவுமே ஓபன்ல இல்ல ஹீரோயின் ஒவ்வொரு டோர ஓபன் பண்ண ட்ரை பண்ண கடைசியா ஒரு டோர் ஓபன் ஆயிருது அந்த டோர்க்குள்ள ஒரு வயசான பார்ட்டி உட்கார்ந்து இருக்காங்க இவங்க பேரு ரூத் இந்த ரூத் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்பி டால உருவாக்குனது ரூத் நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஒரு கப்பன் சாசர்ல டீ ஊத்தி கொடுக்க ஹீரோ முத முறையா ஒழுங்கா இந்த டீ மனுஷங்க குடிக்கிறாங்க குடிக்கிறான் இந்த டைம்ல வெளியிருக்க நிறைய பேர் தட்ட ஆரம்பிக்க ரூத் நம்ம ஹீரோயினை இந்த வழியா போ நீ இந்த பில்டிங்க விட்டு வெளிய போயிடலாம்னு சொல்லி ஹீரோயின கரெக்டான டைரக்ஷன்ல அனுப்பிடுறாங்க ஹீரோயினும் அவங்க சொல்ற டைரக்ஷன்ல போயிட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளிய போனா வெளிய ஒரு கார்ல குளோரியாவும் ஷாஷாவும் இருக்காங்க குளோரியாவா பார்த்ததும் ஹீரோயினுக்கு டிஃபரண்டான ஒரு ஃபீல் வருது குளோரியா ஹீரோயின் கிட்ட வந்து கார்ல ஏறுனு சொல்ல ஹீரோயினும் குளோரியாவோட காருக்குள்ள குதிச்சு உள்ள போயிடுறான் இவங்க இங்க இருந்து கிளம்ப எம்டியும் எம்டியோட ஆட்களும் ரெண்டு கார்ல ஏறி இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க போற வழியில தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஹீரோயினை வச்சு விளையாண்டது ஷாஷா இல்ல ஷாஷாவோட அம்மா குளோரியா இருக்காங்கல்ல அவங்க தான் ஹீரோயினோட பொம்மையை வச்சு விளையாண்டுருப்பாங்க ஒரு சீன்ல கூட ஹீரோயினுக்கு ஷாஷா பத்தின நினைவுகள் வந்திருக்கும்ல அந்த நினைவுகள் எல்லாமே குளோரியாவோட நினைவுகள் ஹீரோயின் இந்த உலகத்துக்கு தேடி வந்ததே க்ளோரியாவை தேடிதான் உங்களுக்கு பண்றதுக்கான ஹீரோயின் குளோரியா கிட்ட கேட்க என் பொண்ணிப்பெல்லாம் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் விட்டுட்டான் சோ எனக்கு ரீசென்டா அந்த மாதிரி தோணுச்சுன்னு க்ளோரியா சொல்ல ஷாஷாக்கும் பயங்கரமான ஷாக்கு ஹீரோயினுக்கும் பயங்கரமான ஷாக்கு இப்பதான் எம்டி ஆள்கள் துரத்திட்டு இருக்க குளோரியா நோட் பண்றான் வண்டியை டாப் கீரை போட்டுட்டு செம்ம ஸ்பீடா ஓட்டன் இந்த மாதிரி எப்போ ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னு என்ன பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ரைட்ல அப்படியே விட்டு வேற டைரக்ஷன் திரும்பி கொஞ்ச டீம் கிட்ட இருந்து ரொம்ப நேரத்துக்கு இருந்து என்னால தப்பிக்க முடியாது நம்ம கண்டிப்பா கிட்ட நான் சொல்ற பீச்சுக்கு வண்டியை ஹீரோயின் காரை அந்த பீச்சுக்கு மூணு பேரும் அந்த இடத்துல ஸ்கேட் பண்ணிட்டே நம்ம எங்க போறன்னு கேட்க பார்பி

எங்க உலகம் உங்க உலகம் மாதிரி இல்ல இங்க மொத்தத்தையும் பெண்கள் தான் ரன் பண்ணுவாங்க எதுக்கும் கவலைப்படாத உனக்கு இந்த இடம் பிடிக்கும்னு சொல்றான் இந்த பக்கம் எம்டி எம்டி யோட குரூப்பும் பீச்சுக்கு வந்துட்டாங்க அங்க இருக்க ஒருத்தங்க ஹீரோயின பத்தின அடையாளங்களை பத்தி சொல்ல அவங்க மூணு பேரும் கடலுக்குள்ள போறாங்கன்னு அவன் சொல்றான் அவங்க பார்பி லேண்டுக்கு தான் போறாங்கன்னு எம்டிக்கு தெரிஞ்சு போயிடுது சோ நம்மளும் அங்க போனும்னு மொத்த பேரும் ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மற்ற ரெண்டு பேரும் பார்பி லேண்ட்ல இருக்க பீச்சுக்கு போனாங்க அங்க கென் கேரக்டர் எல்லாம் விளையாண்டு இருக்காங்க பார்பி கேரக்டர்ஸ் எல்லாம் சேர் லீடர்ஸ் மாதிரி சேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த பார்பி லேண்டோட

என்னடா இதுவும் மாறி இருக்குன்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் அவ வீட்டுக்கு வந்தாங்க ஹீரோயினோட வீட்டுல ஹீரோவும் இன்னும் ஒரு சில கென்சும் மீட்டிங் போட்டிருக்காங்க ஆக்சுவலா ஹீரோ நம்ம உலகத்துல இருந்து பார்பி உலகத்துக்கு வந்ததும் இங்க இருக்க மொத்த பேருத்துக்கிட்டையும் உண்மையான உலகம் எப்படி இருந்துச்சு அந்த உலகத்துல பொண்ணுங்க எந்த இடத்துல இருக்காங்க பசங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி இருந்திருப்பான் இவன் சொன்ன அந்த விஷயங்கள் இந்த மொத்த பார்பி உலகத்தையும் மாத்திருச்சு இப்ப ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு என் வீட்டை என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க இது ஓன் ட்ரீம் ஹவுஸா இருந்துச்சு ஆனா இப்ப இது என்னோட வீடு நீ வேணும்னா என்னோட கேர்ள் பிரெண்டா எனக்கு பியர் சப்ளை பண்றது எனக்கு போர் அடிச்சா டான்ஸ் ஆடுறதுன்னு எனக்கு கீழே நான் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருக்கலாம் என்ன சொல்றேன் என் கேர்ள் ஃபிரெண்டா மாறிறியான்னு கேட்க ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றான் இந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த இடத்துல பாப்கார்ன் கொண்டு வரேன் என்ன பண்ணிட்டு இருக்க இங்க என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் கேக்குறான் அந்த பார்பி செமையா இருக்குல்ல இதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் சும்மாவே உட்காந்துக்கலாம்னு சொல்றான் இப்போ அந்த இடத்துல இன்னொரு பார்பி வராங்க இவங்க ஒரு காலத்துல டாக்டரா இருந்திருப்பாங்க எம்மா நீ ஒரு காலத்துல டாக்டருமா என்னம்மா இப்படி ஆயிட்டேன்னு ஹீரோயின் கேட்க எனக்கு டாக்டரா இருந்ததை விட இதுதான் பிடிச்சிருக்குன்னு அந்த பார்பி சொல்றான் அந்த பக்கம் ஹீரோ அவன் டிவி ஆன் பண்ண படத்தோட ஆரம்பத்துல இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பார்பிஸ் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல கென் எல்லா இடத்துலயும் கென்ஸ் இருக்க மாதிரி மாத்திட்டான் அதே மாதிரி குடிய சீக்கிரம் ஒரு எலெக்ஷன் நடக்க போதுன்னு அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் அபிஷியலா ஏகப்பட்ட ரூல்ஸ்களை கொண்டு வந்து பார்பி லேண்ட கென்ஸ் லேண்டா மாத்த போறதா செய்தியில சொல்றாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நெஜ உலகத்துக்கு போற வர நான் ஒரு உதவாக்கறையா இருந்தேன் ஆனா அங்கதான் என்னோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சது அங்க இருக்க மொத்த பேரும் என்ன படி மேல வச்சு பார்த்தாங்க இதுக்கப்புறம் எப்பவுமே கேர்ள்ஸ் நைட் கிடையாது ஒவ்வொரு நைட்டும் பசங்க நைட்டு தான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹீரோயின் ஹீரோக்கு பல்பு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாள் அதே மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு பல்பு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் உன்னோட எமோஷன்ஸ் எனக்கு வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உன்னோட எமோஷன்ஸ் மட்டும் எனக்கு வரலன்னா எல்லாமே நல்லா போயிருக்குன்னு சொல்ல ஷாஷா அந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம் என் அம்மாவை இதுல இழுக்காதுன்னு சொல்றாங்க எல்லாமே முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல படுத்துறான் நீ எப்படி இருப்பன்னு நினைச்சனோ அதே மாதிரி தான் நீ இருக்க என்ன மாதிரி மனுஷங்க முடிஞ்ச அளவுக்கு கடைசி வர போராடுவாங்க ஆனா நீ இதுக்கே படுத்துட்டன்னு ஷாஷா சொல்லன்னு நீ சொல்றது கரெக்ட்டு தான் எனக்கு தைரியம் இல்லன்னு ஹீரோயின் சொல்றாங்க ஷாஷாவும் குளோரியாவும் அங்கிருந்து அவங்க உலகத்துக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்ல டிப்ரஷன்ல இருக்க பார்பின்னு சொல்லி புதுசு புதுசா நிறைய பார்பிஸ் அறிமுகப்படுத்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கடைசியா ஒரு பார்பிய நம்ம ஹீரோயின் படுத்திருக்க மாதிரியே குப்பரை போட்டுறாங்க இந்த டைம்ல வியட் பார்பி அந்த இடத்துல வந்து ஹீரோயினை திருப்பி போட நானும் ஒன்ன மாதிரியே மாறிட்டேன் ரொம்ப ரொம்ப கேவலமா மாறிட்டேன் சொல்ல இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வியட் பார்பி நம்ம ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடறான் ஒரு பக்கம் எம்டியும் அவரோட டீமும் பார்பி லேண்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கார்ல ஷாஷாவும் குளோரியாவும் மனுஷங்க உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் குளோரியா மட்டும் அந்த இடத்துல பார்பி பாடின பாட்டை பாட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே ஷாஷாக்கும் அந்த பாட்டை பாடணும்னு தோணிருது சோ கொஞ்சம் கொஞ்சமா அவ அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கிறான் இந்த டைம்ல ஏலன் ஒரு கேரக்டர் காமிச்சாங்கல்ல அவன் பின்னாடி இருந்து மேல வர ரெண்டு பேரும் பயங்கரமா கத்திட்டு காரை கிராஷ் பண்ணிடுறாங்க கார் அப்படியே தலைகில திரும்பி மறுபடியும் நேரா வந்து விழுக யாரா நீனு ஷாஷா கேக்குறான் என்னோட பேரு ஆலன் எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சொல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எப்படியாவது என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்கன்னு கேக்க பார்பி என் உலகத்துக்கு தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு உன்னையும் என் உலகத்துக்கு கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆகும்னு ஆகும்

கண்ட்ரோல் இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பார்பியவா அங்கிருந்து தூக்கி தூக்கி மொத்த பேருத்தையும் கென்னோட கண்ட்ரோல் இருந்து வெளியே கொண்டு வந்து அடுத்ததா விடுஞ்சா எலெக்ஷன் நடக்க போது சோ அதுக்கு முன்னாடி மொத்த கெண்களுக்கு இடையில சண்டை மூட்டி விடலாம்னு பிளான் பண்றாங்க ஹீரோயின் க்ளோரியா கிட்ட அவனை நான் ரொம்ப ரொம்ப ஹெர்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமான்னு கேக்க உன்னோட பார்பி லேண்ட் பழைய மாதிரி மாறணும்னா கண்டிப்பா இதை தான் ஆகணும்னு க்ளோரியா சொல்றான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு நீ சொன்னது கரெக்ட் தான் நானும் நீயும் ஒன்னா தான் இருக்கணும் என்ன உன் கேர்ள் ஃபிரெண்டா ஏத்துக்கோன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான் அன்னைக்கு நைட்டு எல்லா கென்சும் பார்பியும் ஜோடி ஜோடியா உட்காந்து கடலோரத்துல கேம்ப் ஃபயர் போட்டு ஒரு ரொமான்டிக்கான ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடணும்னு சொல்லி ஹீரோயின் சைனீஸ் கென் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவனை விட நீ தான் அழகா இருக்க நீ தான் பெஸ்ட்னு சொல்ல மத்த பார்பிஸும் அதே மாதிரி ஜோடி மாதிரி போய் உட்கார்ந்து அவனை விட நீ தான் பெஸ்ட் அவனை விட நீ தான் பெஸ்ட்னு சொல்ல மொத்த கென்ஸும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சறாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் இன்னைக்கு தான் எலெக்ஷன்ங்கறதே மறந்துட்டு ரெண்டு டீமா பிரிஞ்சு நின்னுட்டு சண்டை போடுறதுக்காக தயாராக நம்ம ஹீரோவோட தலைமையில ஒரு கென்ஸ் குரூப் இருக்கு அதே மாதிரி சைனீஸ் கென்னோட தலைமையில இன்னொரு கென் குரூப் இருக்கு ரெண்டு குரூப்புக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆக சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம சின்ன பசங்க யூஸ் பண்ற துப்பாக்கி வில்லம்பு இதெல்லாம் வச்சு சண்டை போடுவோம்ல அத வச்சு ரெண்டு குரூப்பும் பயங்கரமா சண்டை போட ஹீரோயினும் ஹீரோயினோட டீம்ல இருக்க மொத்த பார்பிசும் இவனுக்கு சண்டை இருக்க இந்த கேப்ல பிங்க் ஹவுஸ்ல போய் உட்காந்துட்டு இவங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் அமைச்சுக்கிட்டு பழையபடி பார்பி லேண்டை இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க மொத்த பார்பிசும் அந்த இடத்துல இந்த வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்க அந்த பக்கம் சண்டை போட்டு இருக்க ரெண்டு குரூப்பும் ஒரு கட்டத்துல நம்ம எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க யோசிச்சுட்டு மொத்த கென்சும் சமாதானம் ஆயிட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ள வந்தான் மொத்த சிட்டியும் இப்போ பார்பிசோட கண்ட்ரோல் இருக்கு ஆரம்பத்துல கென்ஸ் எல்லாரும் கை கோர்த்துக்கிட்டு சண்டை போடுறதுக்காக ரெடி

இந்த பக்கம் குளோரியா அவ எம்டி கிட்ட நம்ம ஹீரோயின காமிச்சு இவ எண்டிங் என்னன்னு கேட்க இவளும் கெண்ணும் லவ் பண்றாங்க கடைசியா ஒன்னு சேர்றாங்க அதுதான் எண்டிங்னு எம்டி சொல்ல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காதுன்னு ஹீரோயின் சொல்றான் இந்த டைம்ல ரூத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த பார்பிய பஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கினாங்கன்னு சொன்ன அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட எண்டிங் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினா அவங்க தனியா கூட்டிட்டு போக அங்க இருக்க மொத்த பேரும் நம்ம ஹீரோயினுக்கு டாட்டா காமிச்சு வழி அனுப்பி வைக்கிறாங்க மொத்த பேரும் டாட்டா காமிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு குளோரியாவும் டாட்டா காமிக்கிறான் ரூத் நம்ம ஹீரோயின வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேக்க ஹீரோயின் நான் மனுஷியா மாறணும் ஆசைப்படுறேன் கேக்குற நீ மனுஷியா மாறினா உனக்கு வயசாகும் தோல் எல்லாம் சுருங்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் நீ இறந்து போயிருவ பரவாயில்லையான்னு கேக்க ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறான் இப்போ இந்த ரூத் பாட்டி நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க இந்த ரூத் கேரக்டருக்கு பார்பராங்கிற பேர்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க அந்த பொண்ணோட பேரை வச்சுதான் அவங்க உருவாக்குன பொம்மைக்கு பார்பின்னு பேர் வச்சிருப்பாங்க இந்த பாட்டியும் அவங்க பொண்ணும் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது ஹீரோயின் அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்க ஹீரோயின் மறுபடியும் பார்பி உலகத்துல வந்து நம்ம உலகத்துக்கு வந்துறாங்க அந்த பக்கம் குளோரியாவும் அவ ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க குளோரியா அவ ஃபேமிலியோட நம்ம ஹீரோயின ஒரு ஹாஸ்பிடல்ல போய் இறக்கி விட ஆக்சுவலா பார்பி பொம்மைக்கு மனுஷங்களுக்கு இருக்க மாதிரி உடல் உறுப்புகள் இருக்காதுல்ல ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு கைனகாலஜிஸ்ட்ட மீட் பண்ணி ஒரு முழு பொண்ணா மாறலாம்னு ட்ரீட்மென்ட்டுக்கு போறா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கறாங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துるீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் until that shining off from ungal hollywood tamilan